தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹரிஹரசுதன் கோவையில் இன்று அன்னை சோனியா காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழக இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர், வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா அவர்களின் ஆலோசனைப்படி தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இன்று கோவையில் மத்திய மோடி அரசின் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எனது தலைமையில். அது சம்பந்தமாக தமிழ்நாட்டில் இன்று அனைத்து விதமான மூலப்பொருட்களும் கொரோனா காலகட்டத்தில் இதற்கு முன்பாகவே விலையுயர்வை சந்தித்து மக்கள் துயரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சமயத்தில் தினமும் கடந்த 13 மாதங்களில் 23 முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதிகமாக உயர்ந்து கொண்டே போகிறது. நடுத்தர மக்கள், மேல்தட்டு மக்கள் அனைவருக்குமே இது ஒரு சவாலாக இருந்து கொண்டு வருகிறது. பொதுமக்கள் அன்றாடும் தினமும் கொரோனா காலகட்டத்தில் அரக்கனாகிய கொரோனா வைரஸின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறார். மத்திய அரசு இந்த மாதிரி காலகட்டத்தில் மக்களுக்கு உதவ வேண்டும். இந்திய அரசு டீசல் மீது 58% வரியும் பெட்ரோல் மீது 52% வரியும் மத்திய அரசு தனிப்பட்ட முறையில் மக்களை துன்புறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை மக்கள் மீது திணித்து வருகின்றனர். கடந்த காங்கிரஸ் காலத்தில் $150 பீப்பாயாக இருந்தபோது 62 ரூபாய்க்கு முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்கோப்பாக பொருளாதார ஆலோசனை வழங்கி சிறப்பாக செயல்பட்டு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது சிறப்பாக செயல்பட்டு 60 ரூபாய் 55 ரூபாய்க்குள் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தனர். ஆனால் அதற்கே இன்று கேடி அரசு அன்று எதிர்க்கட்சியாக இருந்தபோது 50 ரூபாய் பெட்ரோல் விலையை குறிக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு வந்தனர். 2004 முதல் 2014 மட்டும் 10 ஆண்டு காலம். ஆனால் தற்போது ஒரு பேரல் பீப்பாயின் விலை $68 இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெட்ரோல் விலை சதம் அடித்து விட்டது. சில இடங்களில் இந்தியாவில், தமிழகத்தில் கூடிய விரைவில் சதம் அடித்துவிடும். மக்கள் அனைத்து விதமான துயரங்களில் ஈடுபட்டு வருகிறார். ஒரு பெட்ரோல் டீசல் என்பது மூலப்பொருள், காய்கறி விலை, மளிகை பொருள், அனைத்து விதமான குழந்தைகள் வந்து ஸ்கூல் காலேஜுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோ டிரைவருக்கு அது சிரமமாக இருக்கும். பெட்ரோல் டீசல் உபயோகிக்காமல் இன்றைக்கி யாருமே கிடையாது. நம்ம ஒன்று ஜெர்மனி ஆஸ்திரேலியா மாதிரி எலக்ட்ரிக் கார் யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா இல்லை. இப்போ இந்தியா இருக்கிற சூழ்நிலையில் வந்து பெட்ரோல் டீசலை நம்பி மட்டும்தான் நம்ம இருக்கிறோம். தொழிற்சாலைக்கு தேவை, ஒரு இபி கரண்ட் கட்டாச்சினாலும் கூட டீசல் இருந்ததுன்னா மட்டும்தான் ஒரு தொழிற்சாலையை வந்து ஜென்ரேட்டர் மூலிமா இயக்க முடியும். எல்லா விதமான மக்களுக்கும் சிரமப்படக்கூடிய விஷயத்தை மத்திய அரசு செவிடாகவும் கண்மூடி குருடராகவும் வாழ்ந்து வருகின்றனர். கண்ணிருந்தும் குருடராக மத்திய அரசு வாழ்ந்து வருகின்றனர். உடனடியாக இந்த வரியை குறைத்து, மக்கள் மீது இருக்கும் சுமையை குறைத்து மத்திய அரசு உடனடியாக விழிப்புணர்வுடன் மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையில் இருக்கும் வரியை குறைத்து மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை உடனடியாக அறிவிக்கும் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் அகில இந்திய அளவில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்று திரட்டி பாராளுமன்ற முற்றுகை போராட்டம் நடத்துவார். பின்வரும் காலங்களில் தமிழக முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இதற்கு ஒரு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது. வணக்கம்.